தந்தை மகன் துய்யாவியரின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துய்யாவியரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. உயிர்ப்பும் உயிரும் நானே என விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்றுரைத்த நம் ஆண்டவர் இயேசுடைய வாக்கு நம்முடைய விசுவாச வாழ்வில் பயணத்தில் தான் அமைகிறது. அதுவும் குறிப்பாக நம்மோடு அன்பிலே இருந்து அன்பிலே வாழ்ந்து தன்னுடைய அன்பையும் நமக்கு கொடுத்து அந்த அன்போடு நம்மை எல்லாம் அரவணைத்து சென்றவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற பொழுது நமது உள்ளமானது மிகுந்த வேதனை அடைகிறது. அந்த அன்பு நிறைந்த உள்ளங்கள் நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வதே நம்மால் தாங்க முடியாது. ஆனால் அத்தகைய நபர்களை இனிமேல் பார்க்கவே முடியாத இடத்திற்கு சென்றுகின்றார்கள் என்று நினைக்கின்ற பொழுது அது மிகவும் வேதனைக்குரியது. குறிப்பாக அருமையம்மா கரோலின் அவர்கள் ஒரு நல்ல குடும்ப தலைவியாக, ஒரு கணவருக்கு நல்ல ஒரு மனைவியாக, இரண்டு பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக, வந்த மருமகளுக்கு நல்ல ஒரு மாமியாராக, எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மகளாக 57 ஆண்டுகள் இந்த மன்னக வாழ்விலை வாழ்ந்து மன்னக வாழ்வு ஓட்டத்தை நிறைவு செய்து விண்டக வாழ்வுக்கு சென்றிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அவர்கள் கடைசி 2 காலங்கள் பட்ட வேதனை மிகவும் அளப்பரியது. உடலாலும் உள்ளத்தாலும் மிகுந்த அவர்கள் வேதனைப்பட்டார்கள். ஆனால் ஒருபோதும் அவர்கள் ஆன்மீக லெவலில் அவர்கள் ஒருபோதும் தன்னுடைய வேதனை குறித்து அவர்கள் கவலைப்பட்டது கிடையாது. அன்போடு அந்த துயரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் தந்திருக்கிறார், இத்தகைய வேதனையின் ஆண்டவர் பாதம் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற மனப்பான்மையோடு தான் விசுவாச பாதையில்தான் தன்னுடைய வேதனை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள். கடைசி நாட்களில் அவர் அதிகமாக மேற்கொண்டது ஜெபம் மாலைதான். ஒருமுறை அவரை சந்தித்து சென்ற போது சொன்னது, சாமி நான் 400 ஜெபமாலைகள் அதிகமாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று. ஒரு நாளைக்கு உன் 53 ஜெபமாலை சொல்வதற்குள்ள பல பேருக்கு நேரமே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் 400க்கு மேல் அந்த ஜெபமாலையை மணியை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அதில் என்னை பார்த்து சொன்னது, உங்களுக்காக நான் ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒரு ஜெபமாலை முழுவதுமாக என்று. பிரியமானவர்களே, அந்த வேதனை அனைத்தையுமே ஒரு விசுவாச நோக்கத்தோடு தான் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த வேளையில்தான் ஆண்டவர் இயேசு சொன்ன வாக்கை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது, உயிர்ப்பும் உயிரும் நானே என் விசுவாசம் இறப்பின் வாழ்வான். அன்பு சகோதரி தன்னுடைய துயரத்தை ஆண்டவரால் ஏற்றுக்கொண்டார்கள். நாமும் அவருடைய இறப்பை இழந்துவிட்டோமே என்று மதனையோடு பார்க்காமல் ஒரு விசுவாச பாதையை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் விட்டு சென்ற நன்மையான காரியத்தை நாமும் செய்கிற பொழுது அவர் நம்மோடு வாழுகிறார், நம்மளை இணைந்திருக்கிறார். நம்பிக்கையோடு இந்த ஆன்மாவை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த ஆன்மாவுக்காக நாம் ஜெபிப்போம். அவரை இழந்து துவங்கக்கூடிய அவருடைய துணைவி அவருடைய துணைவர் அருமையப்பா குழந்தைசாமி அவர்களுக்கு ஆண்டவர் தாமே ஆறுதலை தர வேண்டும். இனி வருகின்ற காலத்தில் என்ன செய்யும் என்பதை ஆண்டவர் தாமே ஒவ்வொரு தினமும் அவருக்கு நல்ல ஒரு வெளிப்பாட்டை தந்து குடும்பத்தை வளர்த்தக்கூடிய ஆற்றலை தர வேண்டும். இன்னும் அவர் இழந்து துவைக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் அனைவரையும் உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் ஆண்டவர் தேற்ற வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்காக இந்த ஆன்மாவுக்காக இந்த 16வது நாள் திருப்பி நிறைவு சென்றிருக்கக்கூடிய அருமையான நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மைக்குரு அருமை தந்தை அவர்களையும் வட்டார அதிபர் அவர்களையும் மற்றும் இதற்கு முன்பாக இந்த மண்ணிலை பணி செய்த அன்பு அருத்தந்தையர்களையும் மற்றும் தோழமையுடன் வந்திருக்கக்கூடிய நமது பானங்கட்டை மறைமாட்டை சார்ந்த அன்பு அருத்தந்தியர்களாகிய உங்களையும் பிற சபையில் வந்திருக்கக்கூடிய அன்பு அருத்தந்தியர்களையும் மற்றும் ஒரு உற்றார் உறவினரையும் பங்கு தந்தி என்ற முறையிலே அன்போடு நான் வரவேற்கிறேன். இவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த ஆன்மாவுக்காக நாம் அனைவரும் இணைந்து நிறைவேற்றுகின்ற திருப்பலி நிச்சயமாக அந்த ஆன்மாவுக்கு ஒரு மீட்பை தரும், இந்த குடும்பத்துக்கு ஆதரவை தரும். எல்லாவற்றிற்கு மேலாக அன்பு தந்தை ஜேக்கப் அவர்களுக்கு ஒரு மாபெரும் இது ஒரு மிகவும் ஆற்றலாக இருக்கும். தாய் இழந்து விட்டோம் என்கின்ற தவிப்பில்லாமல் நாம் அனைவரும் உடவோடு இருக்கிறோம் என்கின்ற தோழை உணர்வு அவர்களுக்கு நிறைவான வாழ்வை தரும். இந்த உணர்வோடு இந்த கல்வாரிப்படியில் இணைவோம். ஒப்புக் கொடுக்கின்ற இது கல்வாரிப்படி
எல்லாம் நிகழ்ச்சாம் பொருட்டம் இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் இட்டு பார்த்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாமல்ல இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வுமானவர்களே, உம் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மீட்க பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்டவும் அடியார் திருமதி கரோலின் உமது இறக்கத்தால் நிலையான பேற்றின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவாராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1-9 வரை. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்து பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதான் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இறக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, அதிகாரம் 17 திருவசனங்கள் 24 26 வரை. அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து மன்றாடியது. தந்தையே, உலகம் தோன்றும் முன்னே நீர் என் மீது அன்பு கொண்டிருந்தீர் என எங்களுக்கு தெரியும். அந்த மாட்சி உங்களுள் நிறைவாயிருக்கின்றது. நீர் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட என் மாட்சியாளர்களை நான் இடதாறு பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று நீர் விரும்பினீர். நீதியுள்ள தந்தையே, உலகம் உன்னை அறியவில்லை, ஆனால் நான் உம்மை அறிந்துள்ளேன். நீரே என்னை அனுப்பினீர் என அவர்களுக்கு தெரிவித்து கொண்டேன். நான் அவர்களோடு இணைந்திருக்கவும் நீர் என்னோடு அன்போடு இணைந்திருக்கவும் நீர் செய்தீர். இதையே நான் அறிவித்தேன், இன்னும் இதையே நான் அறிவிப்பேன். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே, அன்பு குருக்களே, இந்த நாளில் நாம் எல்லோரும் இணைந்து தாய் திருமதி கரோலின் அவர்களினுடைய நினைவு திருப்பலியில் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அவர்களினுடைய அந்த இறுதி பயணத்தில் தவிர்க்க முடியாத காரணங்களால் நம்மால் கலந்து கொள்ள இயலாவிட்டாலும், அருட்தந்தை ஜேக்கப் அவர்களோடு நாம் உடன் பயணிக்கின்றோம், அவர்களோடு தோழமை உணர்வோடு இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக நாம் எல்லோரும் ஒன்றாக இங்கு கூடி நிற்கின்றோம். சிறப்பாக திருமதி கரோலின் அவர்களினுடைய வாழ்வை இறைவன் ஒரு காணிக்கையாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அந்த புனித பேரின்பத்தை அருளுமாறு இந்த திருப்பலியில் நாம் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, தாய் திருமதி கரோலின் அவர்களை நினைக்கின்ற போது இறைவன் ஒரு பேராசைக்காரனாக இருப்பாரோ என்கின்ற எண்ணம்தான் தோன்றுகிறது. தான் யாரையெல்லாம் விரும்புகிறோமோ, தான் யாரெல்லாம் தனக்கு வேண்டுமென்று அவர் நினைக்கிறாரோ, அவர்களையெல்லாம் தன் அருகில் இருக்க வேண்டும் என்று விரைவாக அழைத்து கொள்கிறார். அந்த விதத்தில் தாய் திருமதி கரோலின் அவர்களோடு நான் ஒரு சில ஆண்டுகள் பழகியிருக்கின்றேன். ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு முகம் அவர்கள் பிரசன்னத்தில் நாம் அறிந்து கொள்ளலாம். தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்வாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கேட்கின்ற போது மனம் சிறிது ஒரு மௌனத்தை ஆட்கொள்கிறது. பல நாட்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் அவர்கள் அந்த நோயிலிருந்து குணமடைந்து விட்டு மீண்டும் ஒரு இயல்பு வாழ்வுக்கு திரும்பி வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்ற போது மீண்டுமாக வேறொரு நோய் அவர்களை தாக்குகிறது. திடீரென்று மரணம் என்கின்ற போது இத்தனை நாட்கள் நாம் பார்த்த ஒரு முகத்தை இப்பொழுது பார்க்க முடியாது, இத்தனை நாட்கள் பேசிய அந்த பேச்சுக்கள் நமக்கு கிடைக்காது, இத்தனை ஆண்டுகள் அவர்களோடு உறவாடிய அந்த உணர்வுகள் எல்லாம் இப்பொழுது உயிரோடு இருக்காது என்கின்ற போது உள்ளத்திற்குள்ளாக ஒரு மௌனம், நமது உள்ளத்திற்குள்ளாக ஒரு விதமான கலக்கம் உருவாகிறது. அதிலும் ஒரு தாயை இழந்து இருக்கின்ற அருட்தந்தை மற்றும் அவருடைய சகோதரருக்கு இது உண்மையிலேயே ஒரு பேரிழப்பு தான். காரணம் என்ன என்றால்,
அவர்கள் குடும்பத்தில் நான் பயணித்த போது ஒரு தாய் பிள்ளை என்ற உணர்வோடு அவர்கள் பயணித்ததே கிடையாது. ஒரு சகோதரனாக ஒரு நட்பு வட்டாரத்திலே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பத்தில் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சி, ஒரு கலந்து ஆலோசிக்கின்ற தன்மை எப்பொழுதுமே அவர்கள் குடும்பத்தில் இருக்கும். எனவேதான் அருட்தந்தை அவர்களை நினைக்கின்ற போது இதை எப்படி அவர் தாங்கிக் கொள்வார் என்கின்ற எண்ணம்தான் இருந்தது. அந்த அளவிற்கு ஒரு தாய் என்கின்ற நிலையை கடந்து ஒரு உடன் பிறந்த சகோதரியாக, ஒரு நண்பனாக பல விதங்களில் அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். எனவே இந்த இழப்பு என்பது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒன்றுதான். இந்த இறப்பு என்பது எதற்காக என்கின்ற போது பல்வேறு விதமான கேள்விகள் மனதிற்குள்ளாக எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களை, எபிரேயர்களுடைய புத்தகம் அதிகாரம் 2:14 வாசிக்கின்றோம். வாழ்நாள் முழுவதும் சாவு என்ற அச்சத்தில் அடிமைப்பட்டு கிடந்தவர்களை தன்னுடைய உயிர்ப்பினால் விடுவித்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று. அந்த ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தவர்கள்தான் திருமதி கரோலின் அவர்கள். 1 கொரிந்தியர் 15:23 கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் என்று வாசிக்கின்றோம். இவர்களினுடைய வாழ்வை சற்று அலசி பார்க்கின்ற போது எல்லா நிலைகளிலும் கிறிஸ்துவை சார்ந்துதான் இருந்தார்கள், அவரோடு இணைந்த நிலையில் இருந்தார்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:14 வாசிக்கின்றோம். இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவர் அருகில் அழைத்து வருவார் என்று. எல்லா நிலைகளிலும் அவர்கள் இயேசுவோடு இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு எவ்வளவோ மன கஷ்டங்கள் இருந்தன. ஒரு பொருளாதார சிக்கல் அவர்கள் குடும்பத்திலே ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் இருந்தபோது எதையுமே வெளிக்காட்டாமல் எல்லாவற்றையும் அன்னை மரியாள் தன்னுடைய மனதில் ஆழ்ந்து சிந்தித்தது போல எல்லாவற்றையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் அதையே மனதிற்குள்ளாக வைத்து சிந்தித்து அதன் வழியாக குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். சில நேரங்களில் அவர்கள் வீடுகளுக்கு உணவருந்து செல்கின்ற போது, நான் இங்கு ஒரு திருத்தொண்டராக பணியாற்றினேன், சில நேரங்களில் தம்பி ஜேக்கப் அவர்கள் வீட்டிற்கு வருகின்ற போதெல்லாம் உடன் பிறந்தவரை போல, தன்னுடைய மகனை போல ஒரு பழக்க வழக்கத்தோடு பழகக்கூடியவர்கள். பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு அதை தெரியப்படுத்தக்கூடாது, மாறாக வந்தவர்களை உபசரிக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற மனநிலையை அதிகமாக கொண்டிருந்தார்கள். அதே போல ஒரு மகனை இன்றைக்கு ஒரு குருவாக அர்ப்பணித்திருக்கிறார்கள். அந்த மகனினுடைய வாழ்வு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்தார்கள் என்றால் அது மிகையல்ல. அதே போல அருட்தந்தை அவர்களினுடைய தந்தை, அவர்களுடைய குடும்பம், நான் சார்ந்திருக்கின்ற அந்த குழந்தைகள் அமைப்புக்கு எப்பொழுதெல்லாம் இந்த ஊருக்கு வருகிறேனோ அப்பொழுதெல்லாம் இது உங்களுக்கு, இது குழந்தைகளுக்கு என்று சொல்லி ஒரு காணிக்கை தருவார்கள். பிரியமானவர்களே, அந்த காணிக்கை என்பது மேலல்ல, மாறாக அந்த மனநிலை. எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் உதவ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு மனநிலை அவர்கள் குடும்பத்தில் நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன். இன்னுமாக இந்த மகனை வளர்த்தெடுப்பதிலே அவர்கள் செய்த பல தியாகங்கள், பல கடைசி காலங்களிலே பல்வேறு விதங்களிலே துன்பப்பட்டாலும் எல்லாவற்றையும் இறைவனுக்காக, தன்னுடைய மகனுக்காக ஒப்பு கொடுத்து அதன் வழியாக ஒரு மாபெரும், ஒரு அமைதியான ஒரு நிலையை அடைந்திருக்கின்றார்கள். நாம் எல்லோரும் அறிந்த ஒன்றுதான், இந்த சாவில், இந்த இறப்பில் வாழ்வானது அழிக்கப்படவில்லை, மாறாக வாழ்வு மாறுபடுகிறது. உயிர்த்தெழுதலை நம்புகின்ற கிறிஸ்தவர்கள் நாம். உயிர்ப்பு என்பதுதான் நம் வாழ்வினுடைய ஒரு மையமாகவும் ஒரு எழுச்சியாகவும் அமைந்திருக்கிறது. எனவே இந்த நாளிலே திருமதி கரோலின் அவர்களினுடைய இந்த நினைவு திருப்பலியிலே அவர்களுக்காக நாம் செபித்து கொண்டிருக்கின்றோம். மானுட பலவீனங்களினால் அவர்கள் சில நேரங்களிலே தவறுகள் செய்திருக்கலாம், கடவுளினுடைய அன்பை மறந்திருக்கலாம், சில நேரங்களிலே குடும்பம் என்கின்ற அந்த அமைப்பினுடைய பொறுப்புகளிலிருந்து தவறி இருக்கலாம். நாம் இந்த திருப்பலியிலே சிறப்பாக அவர்களுக்காக செபிப்போம். கடவுள் அவர்களுக்கு நித்திய பேரின்பத்தை அளிக்க வேண்டும். இன்னுமாய் அவரை இழந்து தவிக்கின்ற அந்த குடும்பத்திற்கு இறைவன் நல்லதொரு பாதுகாப்பையும் துணையையும் நிறைவான ஆசிரியையும் தரும்படியாக இந்த திருப்பலியில் செபிப்போம். மேலுமாய் தாயை இழந்திருக்கின்ற அன்பு சகோதர குரு,
ஜேக்கப் பிரணீத் அவர்களுக்காகவும் சிறப்பாக இந்த நாட்களிலே ஜெபிப்போம். இறைவனினுடைய துணை, இறைவனினுடைய அரவணைப்பு, அன்னை மரியாளினுடைய பிரசன்னம் அவர்கள் குடும்பத்தில் நிறைவாக இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாய் இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைமகன் கிறிஸ்துவில் நாம் அனைவரும் கடவுளின் சொந்த மக்கள் என்ற உணர்வோடு நமது தேவைகளுக்காக வானக தந்தையிடம் மன்றாடுவோம். திருப்பாதம் வருகின்றோம். தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள முத அன்பு மக்களாகிய எங்கள் அனைவரையும் முத அன்பின் பாதையிலும் நீதியின் பாதையிலும் வழி நடத்திடவும் இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் திருச்சபையின் வளர்ச்சி பணிகளில் அக்கறையோடு செயல்படவும் முத அருளை தந்து வழி நடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீதியின் இறைவா, எம் நாட்டை ஆண்டு இறந்த தலைவர்கள், பொதுமக்கள், தியாகிகள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். உம் வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு உம் வானக வீட்டில் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை கேட்டு மன்றாடுகின்றோம். அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்துச் செல்லும் தந்தையே இறைவா, திருமதி கரோலின் அவர்களின் திருமுழுக்கு நீரினால் கழுவி முத்தமிட்டீரே. உமது விண்ணக விருந்திலும் இவரை அமரச் செய்தல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, யாரும் நினையாத ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் தாங்கள் செய்த பாவங்களில் இருந்து விலகி தெய்வீக விருந்தில் பங்கு பெற அவர்களை ஆசீர்வதித்து வான் வீட்டில் செய்யத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, திருமகன் கிறிஸ்து வழியாக எங்களுக்கு வாழ்வுதரும் உணவை வழங்கி இருக்கின்றீர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வுதரும் உணவு நானே என்கின்றார் எங்கள் நம் ஆண்டவர். உணவை எவராது உட்கொண்டால் அவர் என்றுமே வாழ்வர் என்று உறுதியளித்திருக்கின்றார். இத்தகைய நம்பிக்கையோடு நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை வானக தந்தையிடம் சமர்ப்பித்திருக்கின்றோம். கிறிஸ்து இயேசு வழியாக இதை அவர் ஏற்றுக்கொள்ள நாம் ஆண்டவரிடம் தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென். Thank you.
அன்புக்குரியவர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எங்கள் அன்பு ஆண்டவரே, இறந்த உம்முடைய திருமதி கரோலின் ஆன்மாவுக்காக நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கியருள உமை வேண்டுகின்றோ. இவ்வாறு அவர் விண்ணக உதவியால் தூய்மை பெற்று மாட்சியில் என்று வாழும் பேறு பெறுவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, துயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரை சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்றும் உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரை சாக திருவுளம் கொண்டார். ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாளரின் செயலாற்றலால் அனைத்தையும் விவித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறியும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக அர்ப்பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்த அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்றத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள்ள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதல் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புந்த யோசேப்பு, திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கு இந்த திருப்பலி உலகெங்கும் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திரு அவையை சிறப்பாக முத அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியே உமது திருமண நிற்கின்ற இந்த குடும்பங்களின் வேண்டல்களுக்கு கனிவோடு செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட திருமதி கரோலின் இனமும் அடையாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவருடைய இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய உமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்குகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கு இருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்று மன நிறைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்ணில்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்று உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தைத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் நமது அன்பு தந்தை என்ற உணர்வோடு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது போல விண்ணக தந்தையை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சமரி, இவரை நமக்காக மனிதனாக பிறந்து இறந்து உயிர்த்த கிறிஸ்து அவரது வல்லமையோடும் ஆற்றலோடும் நம்முடைய வருகின்றார். கிறிஸ்துவை ஏற்றவருடைய இணைந்து வாழ்வோர் அனைவரும் பெயரும் பெற்றோர். அன்பரு தந்தையர் கண்பான வேண்டுகோள், உங்கள் முன்னிலையில் ஆண்டவரின் திருவுடன் இரத்தத்தையும் தாங்கி அருத்தந்தையர் நிற்பார்கள். அங்கு நீங்கள் வந்து திருவிருந்தில் பங்கு கொள்ள உங்கள் போட்டு கேட்டுக்கொள்கிறேன். பின் இருக்கக்கூடிய அன்புள்ளங்களுக்கு உங்களை தேடி அருத்தந்தையர் வருவார்கள். அங்கு நீங்கள் திருவிருந்தில் பங்கு கொள்ளலாம்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விலாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். பிரியமானவர்களே, நன்றி வண்டாட்டு முடிந்த பின்பு ஒரு சில வார்த்தைகளை அருமையம்மாவோடு பழகிய அருமையம்மாவுக்கு திருவுளுக்கு கொடுத்த அருமை தந்தை அருள் தந்தை அவர்கள் ஒரு நம்மோடு ஒரு சில வார்த்தை பேசுவார்கள். அதனைத் தொடர்ந்து முன்னாள் பங்கு தந்தைகள் சார்பாக அன்பு தந்தை சூசே செல்ராஜ் அவர்கள் இந்த குடும்பத்தோடு பழகிய அந்த அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து அன்பு மகனும் அன்பு அருத்தந்தையுமான அன்பு தம்பி ஜேக்கப் அவர்கள் அருமை அம்மா அவர்கள் இறுதி நாட்களிலே அதிகமாக உள்ளத்தில் சொல்லிய ஜெபங்களை அவர்கள் தொகுத்து ஒரு ஜெப புத்தகமாக அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். அதை பற்றியும் அம்மாவுடைய அனுபவத்தையும் நம்மோர் பகிர்ந்து கொள்வார்கள். அதைத் தொடர்ந்து இறுதி ஆசீர் முடிந்த பின்பு அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது உணவிலே அருத்தந்தையர்கள் அனைவருமே எல்லோரும் பங்கு கொள்ளும்படியாக குடும்பத்தின் சார்பாகவும் பங்கு தந்தையின் நிமிடம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உணவு எல்லோருக்குமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உடனடியாக பின் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மேஜையிலே எல்லோரும் தயவு கூர்ந்து உறவின் விருந்திலும் பங்கு கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருத்தந்தையர்கள் அரு சகோதரிகள் உணவருந்திய பின்பு உற்சார் உறவினர்கள் அன்பர்கள் நண்பர்களும் இந்த விருந்தினை பங்கு கொள்ளும்படியாக குடும்பத்தின் சார்பாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நன்றி மண்டாருக்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். உம்மடியார் திருமதி கரோலின் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் கழுவ பெற்று உயிர்ப்பின் மிடிவில்லா குடைகளால் வளம் பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து ஒளியாக உம்மை மன்றாடுகின்றோம். அருமையான சகோதர குருக்களே, அன்பு மனைவி இழந்து தவிக்கின்ற அருமை சகோதர குழந்தைராஜ், அருமை குழந்தைகளாக இருக்கின்ற ஜேக்கவனுடைய தம்பி, குற்றார் உறவினர் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையிலும் மறை மாவட்ட சார்பாகவும் அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே நிற்கின்றேன். என்னை பொறுத்தவரையில் இந்த குடும்பத்தோடு நெருங்கிய உறவு கொண்டவன். 1987 குழந்தராஜ் கரோலியுடைய திருமணத்தை நடத்தியவன் நான். எனவே அந்த ஒரு மகிழ்ச்சி எனக்கு உண்டு. அதன்பின் ஜேக்கு பிறந்தபின் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவனும் நான் தான். அந்த வகையில் எனக்கு உறவு உண்டு. அதோடு பிலாசபி முடித்தபின் ஓராண்டு என்னோடு களப்பயிற்சியில் சேர்மாதவியில் ஜேக்கப் இருந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு பின்னணியில் ஒரு சில வார்த்தைகள். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய மறைவிட்ட குருக்களுக்காக ஒரு நாள் தியானத்தில் இதுபோல
மறைவரை ஆற்றி அவர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தேன். அப்போது பவுலடிகளார் கலாத்தியருக்கெழுதி திருமடல் 4:19 கோடிட்டு காட்டினேன். அவர் சொன்ன வார்த்தை, ஒரு சிலரையாவது மீட்கவேன் என்பதற்காக நான் இந்த உலகத்தில் பிரசவ வேதனை அனுபவிக்கிறேன் என்று சொன்னார். அப்போது நான் அங்கே இருந்த ஜேக்கப்பை நோக்கி, தம்பி எந்திரிப்பா என்று சொன்னேன். நீ பிரசவனை அனுபவித்து உண்டா என்று கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இங்கே ஜெகன் உட்கார்ந்திருக்கின்றார், அவருக்கும் தெரியும். அவர் சொன்னார், நான் சேர்மாதவியில்தான் பிரசவ வேதனையை அனுபவித்தேன் என்று சொன்னார். இப்போது நீங்கள் சிரிக்கிறீர்கள், ஆனால் உண்மைதான். ஆனால் இன்றைக்கு தன்னுடைய தாயை இழந்து ஒரு வகையான பிரசவ வேதனையில் ஜேக்கப் இருப்பதை நான் பார்க்கிறேன். என்ன வார்த்தை சொல்லி அவரை ஆறுதல் படுத்தவன் என்பது எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் கடவுள்தான் முதலாவது குழந்தை ராஜுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இனிமேல் குழந்தை ராஜ் தனிமையான உணவில் தத்தளிக்கப் போகின்றார் என்பது எல்லாருக்கும் தெரிந்தது. ஏனென்றால் கரோலின் அவருக்கு துணையாக சகோதரியாக மனைவியாக இருந்து எல்லா நிலையிலும் பணிபுரி புரிந்தவள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எனவே குழந்தராஜ் முதலாவது எனது மனப்பூர்வமான உணர்வுகளோடும் இந்த மறைமாவட்ட குருக்கள் சார்பாகவும் உங்களுக்கும் உங்களது இரு மகன்களுக்கும் எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களைந்த ஆதரடைந்த அஞ்சலியை முதலாவது ஆயர் பேராலும் தந்தை குழந்தராஜ் முதன்மை குரு பெயராலும் இங்கே இருக்க எல்லா மறைமாவட்ட குருக்கள் பெயராலும் நாங்கள் பணிவோடும் கவலையோடும் மனப்பாரத்தோடும் இப்போது தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே ஒரு ஆறுதல் வார்த்தையை சொல்லி முடிக்கின்றேன். யோவான் எழுதின செய்தி 11:25 நிச்சயமாக ஒரு ஆறுதலான வார்த்தை. உயிர்த்தெழுதலும் வாழ்வு தருபவன் நானே, என்னை நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான், உயிர் வாழ்க்கை நம்பிக்கொள்பவன் ஒருபோதும் சாகான் என்று கூறிய ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வு தரும் வார்த்தை, மாறாத வார்த்தை, அது சத்திய உண்மை என்பது உங்களுக்கு எனக்கும் தெரியும். எனவே ஒரு வகையில் இன்று கரோலின் இந்த உலகத்தில் இந்த கருத்த பிள்ளையர் இல்லாவிட்டாலும் ஆனால் சொந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. இந்த கருத்த பிள்ளையூர் ஒரு இரவல் வீடுதான். உண்மையான தாய் வீடு என்பது அந்த விண்ணகம். எனவே அங்கே அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அந்த பிரிவு என்பது வழுத்தத்தில் ஆழ்த்தினாலும் தனது தாய் வீட்டில் தந்தையோடு அந்த மூவர் தெய்வத்தோடு அவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும். பத்தாம் மாதம் பிறப்பது என்பதை பரம்பொருள் யாருக்கும் எழுதி வைத்தான்? இத்தனை ஆண்டுகள் இறப்பது என்பதை இரகசியமாகவே ஏன் வைத்தான்? இறையேசுவில் எனக்கு பிரியமுள்ள அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மறைமாவட்ட முதன்மை குரு பேரில் திரு குழந்தராஜ் அடிகளார் அவர்களே, முன்னாள் முதன்மை குரு பேரில் திரு ஜோமிக்ஸ் அடிகளார் அவர்களே, ஏனைய மூத்த குருக்களே, சகோதர குருக்களே, இம்மண்ணின் மைந்தர்களே, முன்னாள் பங்கு அருள் பணியாளர்களே, அன்புள்ள தம்பி ஜேக்கப், அன்பு தம்பி பிரின்ஸ், அன்பு தந்தை குழந்தராஜ், திருவாளர் குழந்தராஜ் கரோலின் அவர்களே, அனைவரைக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பு வணக்கத்தை உரித்தாக் கொள்கிறேன். முன்னாள் பங்கு அருள் பணியாளர்கள் சார்பாக, இம்மண்ணின் மைந்தர்கள் சார்பாக, அன்பு சகோதரி, அன்பு அக்கா திருமதி கரோலின் குழந்தராஜ் அவர்களோடு இருந்த அந்த ஆன்மீக மெய்ப்பு பணி உறவு பற்றி சிறிது பகிர ஆசைப்படுகிறேன். 2006-07 இம்மண்ணில் 7 திருத்தொண்டராகவும், 2012-14 வரை 2 பங்கு பணியாளராகவும், அது மட்டுமல்ல அந்த கடந்த 18 உள்ள உறவிலும் மற்ற அருள் பணியாளர்கள் பகிர்ந்த காரியங்களிலும் முன்னாள் திருத்தொண்டர்கள், முன்னாள் களப்பணியாளர்கள் மற்றும் முன்னாள்
உதவி பங்கு தந்தையர்கள் சொன்ன காரியங்கள் அப்படி பார்க்கிற பொழுது திருச்சபையின் 6 ஒழுங்குமுறைகள் உள்ளன. அதில் 6வது ஒழுங்குமுறை நம் ஞானமைப்பர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது. நம்முடைய ஞானமைப்பர்கள் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது. இந்த 6வது கட்டளையை பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்த ஒரு அன்பு கத்தோலிக்க விசுவாசி என்கிற பொழுது அன்பு அக்கா திருமதி கரோலின் குழந்தராஜ் அவர்களை நிச்சயமாக நினைக்க வேண்டும். ஞானமைப்பர்களுக்கு உதவி என்கிற பொழுது அது ஜப உதவியாக இருக்கலாம், ஆன்மீக உதவியாக இருக்கலாம், மேய்ப்பு பணி சார்ந்த காரியங்களில் ஈடுபாடாக இருக்கலாம், இன்னும் பங்கு வளர்ச்சி பொருளாதார உதவியாக இருக்கலாம், பங்கு அருள் பணியாளர்கள் நோயிட்டிருக்கிற பொழுது அவர்களை கவனிக்கின்ற அந்த மிகப்பெரிய தனிப்பட்ட அன்பு உறவாக இருக்கலாம். இவற்றிற்கெல்லாம் அன்பு சகோதரி அக்கா திருமதி கரோலின் குழந்தராஜ் அவர்கள் மிகவே முன் உதாரணமாக வாழ்ந்தவர்கள். பங்கில் ஞாயிறு திருப்பலியோ இங்கு நடக்கிற சிறப்பு மாதா திருப்பலிகளுக்கோ வருகின்றவர்களில் முதன்மையானவர்கள் அன்பு அக்கா. கடைசியாக குருக்களிடம் ஆசீர்வற்று செல்கிறவர்கள் அன்பு அக்கா. அவர்களுடைய சிரிப்பில் அந்த ஒரு உடன்பிறப்பு அந்த அன்பு உறவு இருக்கும். அவர்களுடைய நல்லா இருக்கலா சாமி என்கிற கேட்கிற வார்த்தைகளிலே அந்த பெற்ற தாயினுடைய அந்த ஈரமான பாச உணர்வு வெளிப்படும். இல்லங்களை சந்திக்கவோ வேறு காரணமாக இல்லத்திற்கு செல்கிற பொழுதோ அவர்கள் வைக்கிற அந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் அல்லது வெரைட்டிஸ் ஆஃப் டிஃபன் அதில் எல்லாமே இருக்கும். எல்லாவற்றிற்கு மேலாக அவரது அன்பு கருணை பாசம் எல்லாமே இருக்கும். பங்கிலில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகள் அது அன்பிய கூட்டங்கள், இங்கு நடக்கிற விவிலிய கொண்டாட்டங்கள், மறைவிறப்பு தின கொண்டாட்டங்கள், 13 நாட்கள் திருவிழா, அது சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகள், இன்னும் கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியை ஒட்டிய அந்த காரியங்கள், கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு ஈஸ்ட் நிகழ்ச்சி காரியங்கள், எதுவாக இருந்தாலும் இக்குடும்பமானது அந்த மேய்ப்பருக்கு உரிய வணக்கம் மரியாதை உதவி இன்னும் அத்தனை நிலைகளிலும் உயர்ந்திருந்தார்கள் என்பது எனது அனுபவம், மற்ற குருக்களுடைய அனுபவமாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் அன்பு அக்கா திருமதி கரோலின் குழந்தராஜ் அவருடைய ஆன்மா நிச்சயமாக ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கும். மத்திய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்வது போல நீ என் பணியாளன் என்பதற்காக உனக்கு ஒரு சிறு கிண்ணம் தண்ணீர் கொடுக்கிறவன் கைமாறு பெறாமல் போகான் என்ற உயிருள்ள வார்த்தை அடிப்படையில் அந்த ஆண்டவர் நிச்சயமாக அவரது ஊழியர்களாக எங்களுக்கும் இந்த சபை மற்றும் அவர்கள் சார்ந்த அந்த கென்னடிதரு அன்பிய மக்களுக்கும் செய்த அனைத்து உதவிகளையும் ஏற்று நிச்சயமாக வான்வீட்டிலே மாதா மற்ற புனிதர்களுடைய சமணர்களுடைய இடத்தில் இடம் கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. கடைசியாக அன்பு தந்தை திருவாளர் குழந்தராஜ் கரோலின் அவர்களுக்கும் அன்பு தம்பி ஜேக்கப் பிரினித் பிரின்ஸ் அவர்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு அருமையான வாக்கு யோவான செய்தி 14 அதிகாரம் முதல் வசனம். இயேசு அன்றைக்கு சீடர்களை சொன்னது போல உங்கள் தாயும் உங்களிடம் சொல்லுகிறார்கள், உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் போகிறேன், உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்வேன் என்று சொல்லி தாயை அன்பு துணைவியை அன்பு உறவை இழந்தவிக்கிற அத்தனை பேருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் ஜெபங்களையும் உறவு தோழமை உடனிருப்பையும் முன்னாள் அருள் பங்கருள் பணியாளர்கள் பணி செய்த சகோதரர்கள் மண்ணின் மைந்தர்கள் சார்பாக உரித்தாக் கொள்கிறேன். ஆண்டவரே அன்பு அக்காவுக்கு நித்திலை பாற்றி அளித்திரளும் முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிவதாக. ஆமென். நன்றி. ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், அவருடைய பெயர் போற்ற பெறுக. இறையேசுவில் பிரியமானவர்களே, நமது மறை மாவட்டத்தினுடைய ஆயர் அவர்களை முதன்மை குரு அவர்களை என்னோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர குருக்களே, அருள் சகோதரிகளே, உற்றார் உறவினர்களே, அன்பு மக்களே, என்னுடைய அம்மா இந்த உலகை விட்டு சென்றாலும் ஆண்டவருடைய பாதத்திலே மகிழ்வோடு இருந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு ஆறுதலை தருகிறது. அன்புக்குரியவர்கள், அம்மா
மருத்துவமனைக்கு செல்வதற்கு முன்னதாக எப்பொழுதுமே அவர் ஜபித்து கொண்டிருந்தவராக, அதுவும் குறிப்பாக எப்பொழுதுமே கரங்களில் ஜபமாலையை வைத்து கொண்டு குணமளிக்கும் ஜபமாலை என்கிற அந்த ஜபத்தை எப்பொழுதுமே ஜபித்து கொண்டிருந்தவராக மருத்துவமனைக்கு அழைத்து சொல்லும் பொழுதும் கூட வாகனத்திலே அமர்ந்து கொண்டு ஜபமாலை ஜபித்து கொண்டிருந்தவராக, மருத்துவருக்காக காத்து கொண்டிருந்த பொழுதும் கூட அந்த இடத்திலும் கூட ஜபமாலை செய்து கொண்டிருந்தவராக அம்மா எப்பொழுதுமே இருந்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லலை, எங்கள் அப்பாட்டையும் சொல்லலை, வீட்டிலையும் நான் யார்ட்டையும் இதை சொல்லலை. மருத்துவமனைக்கு அம்மாவை அழைத்து போகிறதுக்கு முன்னதாக நான் ஒரு நாள் வீட்டுக்கு வருகிற பொழுது அம்மா என்னை தனியாக கூப்பிட்டு பேசினாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆயர் தானே வந்து திருப்பலி நிறைவேற்றுவாங்க, குருக்கள் நிறைய பேர் வருவாங்க எனக்காக ஜபிப்பாங்களே, அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம், யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு அன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதே போல் அம்மா இறந்த அன்னைக்கு ஆயர் அவர்களும் அலைபேசியில் பேசினார்கள், கவலைப்பட வேண்டாம், அம்மா உனக்காகவும் எங்களுக்காகவும் ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து அவங்க ஜெபிப்பாங்க, நான் வருகிறேன் என்று சொல்லி ஆயர் சொன்ன பொழுது என்னுடைய அம்மா என்னிடம் சொன்னது எனக்கு நினைவிற்கு வந்தது. கடைசி காலங்களில் அம்மா என்கிட்ட கேட்டதை என்னால் செய்ய முடிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு 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 ஆறுதல் எனக்கு கிடைத்தது. அன்றைக்கு ஆயர் மட்டுமல்ல தோழமை குருக்கள் அனைவருமே வந்திருந்தது. எங்கள் அம்மா நிஜமாக பேறு பெற்றவராக, விண்ணக வீட்டிற்கு அப்பொழுதே எடுத்துக்கொள்ளப்பட்டவராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. எனவே இந்த நாளிலே அம்மாவை பற்றி நான் சொல்கிற பொழுது ரொம்ப நம்பிக்கை உள்ளவராக உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கடைசி அந்த இரண்டு வாரங்கள் ரொம்பவும் கடினப்பட்டவராக, அதுவும் குறிப்பாக செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இறக்குற வரைக்கும் கூட அம்மா ரொம்ப வலியோடு இருந்தார்கள். அதுவும் கடைசி ஒரு வாரம் காலமாக ஒரு 5 நாட்களாக அம்மாவுக்கு சுத்தமாக பேசவே முடியல. மருந்து கொடுக்கிற பொழுதும் கூட அவங்களால் வலிக்குது அப்படின்னு கூட அவங்களால் என்ன சொல்ல முடியும், மாயத்திலிருந்து அவங்களால் சொல்லக்கூட முடியல. யார் வந்திருக்கிறா யார் போயிருக்கிறா அப்படிங்கிற ஒரு நிலை கூட இல்லாத சூழலில் ரொம்ப துன்பப்பட்டவராக, ரொம்ப கடினப்பட்டவராக இருந்தார். ஒரே ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு சொன்னால், என் தம்பியுடைய மகள் ஜாஃப்ரின் ஃபிலோமேனா அப்படிங்கிற பேரை சொல்கிற பொழுது மட்டும் அம்மாவினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்துச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், எங்கள் அம்மாச்சினுடைய பெயர், எங்கள் அம்மாவினுடைய அம்மாவினுடைய பெயர் ரெஜினா ஃபிலோமேனா. எங்கள் அம்மா அவங்க அம்மா மீது ரொம்ப பாசமுள்ளவராக இருந்திருக்கார். அதனால தான் என்னுடைய தம்பி மகளுக்கு ஆச்சியினுடைய பெயரே வைக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது மகிழ்ச்சியோடு வைத்தோம். அதனால் அவங்க ஐசியூவில் இருக்கிற பொழுது பாப்பாவினுடைய பெயரை சொல்கிற பொழுது மட்டும் அம்மாவினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது. அந்தளவுக்கு அவர் துன்பப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது ஆண்டவர் துன்பத்தை தாங்கிக் கொள்வதற்கான ஆற்றலை தருகிறார் என்று மத்தேயு நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அதை அந்த இறை வார்த்தையை வைத்து பார்க்கிற பொழுது துன்பம் நிறைந்த அம்மாவினுடைய துன்பத்தை ஆண்டவர் தாமே அழைத்து கொண்டு அந்த துன்பத்தை தணித்திருக்கிறார் என்பதை பார்க்கிற பொழுது சற்று ஆறுதலாக இருக்கிறது. அம்மாவினுடைய ஆன்மா ஆண்டவரில் நித்திய இலைப்பாற்றை அடைய வேண்டும் என்று என்னுடைய ஜெபத்தை உங்கள் முன்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்கள், இந்த நாளிலே அம்மா கடைசி காலங்களிலே எழுதி ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் என் ஆன்மாவின் ஜெபம் அப்படிங்கிற ஒரு சிறிய தொகுப்பாக அச்சடித்து அதை நான் ஒரு சிறிய தொகுப்பாக வைத்திருக்கிறேன். இதை நம்ம பார்க்கிற பொழுது அதிகாலை ஜெபம் முதல் இரவு செல்கிற வரைக்கும் அம்மா என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லா ஜபங்களையும் தன்னுடைய கைப்பட எழுதி அவங்க வைத்திருக்கிறாங்க. தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதி வைத்திருக்கிறாங்க. அதை நான் ஒரு சிறிய தொகுப்பாக அச்சடித்து அம்மா எழுதின அந்த பேப்பரை எல்லாமே ஸ்கேன் செய்து ஒரு சின்ன ஒரு அவங்களுடைய கைப்பட இருக்கட்டும், இதை கைப்பட எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த தாள்களை எல்லாம் ஒரு சின்ன ஸ்கேன் செஞ்சு ஒரு இந்த புத்தகத்திலையும் போட்டிருக்கேன். இதை ஜபிக்கின்ற பொழுது, இதை பயன்படுத்துகிற பொழுது அம்மாவினுடைய ஆன்மா இறைவனை நித்தலையை பாற்றடைய நீங்கள் ஜபிக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகத்தினுடைய முதல் பிரதியை நமது மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரொருள் தந்தை குழந்தராஜ் அவர்கள்
இதை பெற்றுக்கொள்ளும்படியா கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய அப்பா திரு குழந்தராஜ் அவர்கள் இந்த புத்தகத்தை தந்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்கள், இந்த புத்தகத்தினுடைய இரண்டாவது பிரதியை என்னுடைய அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் திருமணம் செய்து வைத்து எனக்கு திருமுழுக்கு கொடுத்த அன்பு தந்தை எம் அருள் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது பிரதியை நமது அம்பை மறைவட்டத்தினுடைய அதிபர் அன்பு தந்தை அருள் அந்தோணி அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான்காவது பிரதியை என்னை குருமடத்திற்கு அழைத்து சென்ற அருள் தந்தை சகாயஜன் அவர்கள் இந்த நான்காவது பிரதியை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது மண்ணின் மைந்தர்கள் சார்பாக அன்பு அண்ணன் மைபா ஜெயசுராஜ் அவர்களை அன்புக்குரியவர்கள் அடுத்த பிரதியை பங்கு தந்தைக்கு கொடுக்கும்படியாக அப்பா அன்புக்குரியவர்களே, தந்தையர்கள் அனைவருக்குமே ஒரு பிரதியானது கொடுக்கப்படும். இதை நீங்கள் பயன்படுத்துகிற பொழுது அம்மாவினுடைய ஆன்மா திருமதி கரோலின் அவர்களுடைய ஆன்மா ஆண்டவரின் நித்திலையை பற்றி அடையும்படியாக ஜெபித்துக் கொள்ளும்படியாக என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே அம்மாவினுடைய ஆன்மா இறைவனின் நித்திலையை பற்றடைவதற்கு 16வது நினைவு நாளிலே இந்த நிகழ்வை நாம் அம்மாவிற்காக கொண்டாட வேண்டும் என்று ஆயர் அவர்களை நான் சந்தித்த பொழுது அவர் உற்சாகமாக எனக்கு ஆறுதல் கொடுத்தார்கள். கவலைப்படாத, நாங்கள் எல்லோரும் உங்களோடு உன்னோடு இருக்கிறோம். அம்மா இல்லைனாலும் உனக்கு கஷ்டம்தான், துன்பந்தான், இருந்தாலும் கூட வான் வீட்டிலிருந்து உனக்காக செபிப்பார்கள். நீ எடுக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் உன்னுடைய அம்மாவினுடைய ஜெபம் இருக்கும் என்று சொல்லி ஆறுதல் கொடுத்தவராக நமது மறை மாவட்டத்தினுடைய ஆயர் ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். இந்த நாளை நான் ஜெபிக்கிறேன், அன்றைக்கு உன்னுடைய அம்மாவிற்காக நான் திருப்பலி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். எனவே நமது மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு அந்தோணிசாமி அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்கள், இந்த நாளில் இந்த திருப்பலியை நிறைவேற்றி அம்மாவினுடைய ஆன்மா இறைவனின் நித்திலையை பாற்று அடைய ஜபித்த நமது மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு பேரொருள் தந்தை குழந்தைராஜ் அடிகரால் அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்கள், இந்த நாளிலே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய மற்ற மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் தந்தையர்களுக்கும் என்னோடு தோள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகோதர குருக்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்கள், இந்த நாளிலே இந்த நிகழ்வை சிறப்பாக செய்வதற்கு ஏற்பாடு செய்து நல்ல ஆலோசனை கொடுத்து இந்த இடத்தை சிறப்பாக இந்த வழிபாட்டை நடத்துவதற்கு நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த என்னுடைய அன்பு பங்கு தந்தை அருள் தந்தை வினோத் அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்கள், இந்த நாளில் இணைந்திருக்கக்கூடிய அருள் சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இந்த திருவழிபாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு பாடகர்கள் குழு பாடல் பாடி நமக்கு இறை பிரசன்னத்தை கொடுத்தார்கள். எனவே பாடகர்கள் குழுவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக பங்கு தந்தையோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆலய பணியாளர்கள், தன்னார்வ தொண்டர்கள், மற்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர், இந்நாளிலே வந்து இந்த 16வது நினைவு நாளில் நினைந்திருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு குறிப்பாக இந்த நாளிலே
எங்கள் குடும்பத்தோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய எம் அண்ணின் மக்கள், இந்த கருதப்புளியூர் பங்கினுடைய மக்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவினுடைய ஆன்மா ஆண்டவரின் நித்திலையை பார்த்தடைய தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசிற்கு தலை வணங்குவோம். நன்மைகளின் ஊற்றாகிய நம் தந்தையாகிய இறைவன் அவர் அன்பிலும் பராமரிப்பிலும் அனைவரையும் பேணி பாதுகாத்து வழி நடத்துவாராக. நமக்காக தன்னை வெறுமையாக்கி அடிமை குணம் உண்டு சிலுவையில் மறித்து உயிர்த்த கிறிஸ்து ஆற்றலாலும் வல்லமையாலும் நம்மை நடத்தி செல்வாராக. தூய ஆவியாராக இறைவன் ஞானத்தை நிறைவாக கொடுத்து நிறைய மகிழ்ச்சிக்கு நம்மை இட்டு செல்வாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை மகன் துயாவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. இந்த நாளிலே சாவான பாவத்தில் இருந்தும் சடுதி மரணத்திலும் இருந்தும் எங்களை தற்காத்து கொள்ளும் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவர். ஜிஸ்டந்துணியாரி கிறிஸ்து ராஜா வாழ்க. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.